வேட்டையாட போறோம். இப்ப மனசும் நம்மளோட மூளையும் ஒரு நிலையா இருந்தா தான் அந்த ஈட்டி அதுல போய் சொருகும். தண்ணி கிடைச்சிருச்சு. வாவ் அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த தண்ணி வேற எங்கயோ பாஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்க இதோட நிறைய தண்ணி வருங்கிறாரு. சோ நம்ம அதை நோக்கி செல்வோம். வாங்க, நம்ம தண்ணி குடிக்கிறோம், மஜா பண்றோம். வாங்க வாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஏதோ போட்டிருக்காங்க, நம்ம அதை போயிட்டு இப்ப சாப்பிடுவோம். வாங்க. ஐ கேமண்டூரா இக்கே கேமண்டூரா ஐ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ன இதுல ஒரு பாக்டீரியாஸ் இருக்கும், ஆனா அது மூலமா நம்ம அழிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்ப சாப்பாடு தேடி போவோம். வாங்க. அவர் என்ன சொல்றாரு? இங்க எங்க சாப்பாடு உள்ளிட்டா குசுருன்னு உஸ்மிக்கிட்டியா ஹூவே ஹூதே அந்த சைடு தான் இருக்குன்றாரு. வாங்க, நம்ம அந்த சைடு நோக்கி போவோம். இது சுத்தி தெரியுதா? இது ஒரு பரந்த விரிந்த ஒரு சமவெளி. இங்க சாப்பாடே இல்லை, ஆனா இந்த இடத்துல சிங்கங்க இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த குகையில பாத்தீங்கன்னா சிங்கம் நிறைய இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் சத்தம் போடாம வரணும். பின்னாடியே வாங்க. ஓ, இந்த சத்தம் கேக்குதா? இங்க ஒரு சிங்கம் இருக்கு, அங்க பாருங்க, மஞ்சள் கலர்ல தெரியுதா? மஞ்சள் கலர்ல தெரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த இடத்த விட்டு உடனே ஓடி ஆகணும். வாங்க, மெதுவா வாங்க, மெதுவா வாங்க, இந்த இடத்த விட்டு ஓடியாங்க. வாங்க 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 வாங்க. ஒரு நிமிஷத்துல என்னோட உயிரே போயிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல சிங்கம் இருக்கு, நானே இப்பதான் கண்டுபிடிச்சேன். உள்ளூர் பழையுடைய நமக்கு இதை சொல்லலை, அவர் முன்னாடி போயிட்டாருங்க. அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை நம்ம உடனே சொல்லி ஆகணும். வாங்க வாங்க வாங்க. நம்ம குழுவினர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர்கிட்ட பேசிட்டாங்க, அதனால அவங்க ரொம்ப கோபமா இருக்கு. இந்த இடத்துல நம்ம உடனே காலி பண்ண. வாங்க, எப்படி வாங்க. அவர் இந்த திசையை நோக்கி தான் போன டிரைவர். வாங்க, அவர் பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
மலைப்பாம்பு அதுக்கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. அங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா அது? ஜூம் பண்ணி காட்டுங்க. அது இப்ப இறந்த நிலையில இருக்கு. அது சாகுதுன்னா அந்த காட்டுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். உடனே வாங்க. ஓ, அவர் அங்க நிக்கிறாரு, நம்மளுக்கு வெயிட் பண்றாரு. வாங்க 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 வாங்க. இதெல்லாம் பார்த்து வாங்க. இது உங்க கண்ணை கிழிக்க கூட அபாயம் உள்ளது. அதனால உங்க முகத்தை உங்க கைகளால் எப்பயுமே இந்த வி ஷேப்ல வச்சு நீங்க முன்னாடி செல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வாங்க. இங்க பாத்தீங்களா, சிந்து சமவெளியோட நாகரிகத்தோட எச்சங்கள் இங்க இருக்குது. வாங்க, நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மரம் இருக்கு, ஆனா அதுல பழம் இருக்கா பாப்போம். வாங்க, பழம் இருக்கு. ஆனா கீழே பாத்தீங்கன்னா பாம்பு இருக்குது, நிறைய அபாயங்க இருக்கு கீழே. அதனால கீழே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணும். உங்களுக்கு தெரியுது அது பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம். ஆனால் இது நம்ம பிரித்து வீணாக்கிட்டால இது பார்த்தீங்கன்னா காயாக இருக்குது. நம்மளுக்கு தேவை பழம். ஆனால் பழம் பார்த்தீங்கன்னா மரத்தில் எங்கேயுமே இல்லாத காரணத்தினால நமக்கு உணவு கிடைக்கல. வேற என்ன இல்லை, இங்கே வாங்க, இங்கே வாங்க. பின்னாடி அண்ணா, உங்களுக்கு தெரியுதா? நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா எறும்பு கூடு கட்டி வச்சு இந்த மெதிச்சிட்டேன். இதெல்லாம் காட்டுக்குள்ளே மிகவும் அதுங்களுடைய இலைகளால் ரொம்ப அஜாக்கிரதையாக இங்கே பின்னிருப்பீங்க. பாருங்க, காட்டுங்க. ஓ, இதெல்லாம் நம்ம உயிரே கொல்லக்கூடிய விஷம் தன்மை உடையது. நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க, அப்போ தான் தெரியும் மக்களுக்கு. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே நம்ம வரும்போது இதெல்லாம் மிகவும் அபாயமானது. அதுங்களோட வீடை பாருங்களேன், அதுங்களோட வீடை பாருங்களேன். கீழே போய் காட்டுங்க வீடை. அது வீடுலாம் ரொம்ப அபாயமானது. நான் இங்கே இன்னொரு பழம் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுவும் காயாக தான் இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே உணவு கிடைக்கல. நம்ம வேறு ஒரு இடத்துல போய் உணவை தேடுவோம். நம்ம ரொம்ப கிலோ பல மைல்கள் கடந்து வந்துட்டோம், இருந்தாலும் நமக்கு உணவு கிடைக்கல. அவர்கிட்ட இங்கே எங்கே தான் உணவு இருக்குன்ற நம்ம கேட்டு சொல்லுவோம். வாங்க, பின்னாடி வாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போனது வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் உணவு தயாரிக்கிற அவங்க இடமா மாறி இருக்கான். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய உணவுகள் இருக்குது. நம்ம அதை போய் நிச்சயமாக அவருக்கு நம்மளுக்கு காட்டுவார்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம ஒரு பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். அங்கே தெரியுது உங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குதிரை. இந்த குதிரைங்களை நம்ம பார்க்குறதே ரொம்ப ரேர். எவ்வளோ அழகாதுங்க பிள்ளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இந்த குதிரைங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கொஞ்சம் சவாரி செஞ்சோம். மண்ணிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது இந்த குதிரைங்க இங்கே இருக்குது. அதுவும் உள்ளூர் பழங்குடியினால இது பாதுகாக்கப்பட்டு வருது. இது இவங்க கடவுளாக மதிக்கப்படுறாங்க. ஸோ இதுங்க நம்ம கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இதுங்களை தள்ளி அப்படியே போயிடுவோம். வாங்க போகலாம். அவர் அதுங்க கிட்ட பேசுறாருன்னு நினைக்கிறேன். அவர் அதுங்க கிட்ட பேசுறாரு பாத்தீங்களா, அந்த குதிரைங்க கிட்ட பேச முடியுது. அதாவது பாத்தீங்கன்னா உள்ளூர் பழங்குடியினர்களால் மட்டுமே அந்த குதிரைங்க கிட்ட பேச முடியும். பாருங்க, ஓ, பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த குதிரைங்க. நம்மளால ரொம்ப டீஹைட்ரேட்டடு, எனக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளூர் பழங்குடியினர் அங்கே ஒரு அருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. வாங்க, அதுக்குள்ளே போனால் நம்ம இதெல்லாம் பார்த்துருங்க. தண்ணியாக இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கேமராமேன் குழுல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டை தேடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சது ஒன்னே ஒன்று தான், தண்ணி. இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை தேடி நம்மளோட பயணம் தொடரும். ஓகே, நம்ம பயணத்தில் நம்ம தொடருவோம், வாங்க போகலாம். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இடத்துல